சென்னை சைதாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் தனுமல்லையா பெருமாள். ஆடிட்டரான இவரது வீட்டில் கடந்த 15 ஆண்டுகளாக கார் ஓட்டுநராக உசேன் என்பவர் பணியாற்றி வந்தார். கடந்த 21ஆம் தேதி உசேன் தனது குழந்தைக்கு பிறந்தநாள் அழைப்புதல் கொடுப்பதற்காக தனுமல்லையா வீட்டிற்கு சென்றுள்ளார். இந்த சமயத்தில் திடீர் என வீட்டிற்குள் நுழைந்த 2 மர்மநபர்கள் உசேனின் கழுத்தில் கத்தியை வைத்து தனுமல்லையா குடும்பத்தினரிடம் பணம் கேட்டு மிரட்டியுள்ளனர். அப்போது உசேன், தனது உயிர் போனாலும் பரவாயில்லை, நீங்கள் தப்பித்து விடுங்கள் என தனுமல்லையாவிடம் தெரிவித்துள்ளார். பின்னர் அந்த மர்ம நபர்கள் தனுமல்லையாவின் மகள் அருணாவின் வாயை பொத்தி கழுத்தில் கத்தியை வைத்து பணம் தரவில்லை என்றால் கொன்று விடுவேன் என மிரட்டியுள்ளனர். இதனால் பணத்தை தந்துவிடுங்கள், அவர்கள் மோசமானவர்களாக உள்ளார்கள் என கார் ஓட்டுநர் உசேன் தனுமல்லையாவிடம் கூறியுள்ளார். பின்னர் அந்த மர்ம நபர்கள் பீரோவில் இருந்த 2,40,000 மற்றும் 15 சவரன் நகைகளை கொள்ளையடித்துள்ளனர். பின்னர் தனுமல்லையாவின் வங்கிக் கணக்கில் இருந்து 5 லட்சம் ரூபாயை ஆன்லைன் மூலமாக விஜய் என்பவர் வங்கிக் கணக்குக்கு மாற்றியுள்ளனர். போலீசார் விசாரணை நடத்திய போது கார் ஓட்டுநர் உசேன் தலைமறைவாகி இருப்பது தெரிய வந்தது. மேலும் தனுமல்லையாவின் வங்கிக் கணக்கில் இருந்து பணம் பரிவர்த்தனை செய்யப்பட்ட வங்கிக் கணக்கிற்குரிய விஜய் உசேனின் நெருங்கிய நண்பர் என்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனால் கார் ஓட்டுநர் உசேன் தானே கொள்ளையடித்துவிட்டு நாடகமாடியதை போலீசார் உறுதி செய்தனர். தொடர்ந்து செல்போன் டவர் காட்டிய சிக்னலை வைத்து தாம்பரம் பகுதியில் பதுங்கியிருந்த உசேன், விஜய் மற்றும் மேற்கு மாம்பலத்தைச் சேர்ந்த சோமு ஆகிய 3 பேரை கைது செய்தனர்.